ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் பார்க்கலாம். க்ரீன் டீ மாதிரி நம்ம இன்றைக்கி ஆரஞ்சு டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு மாதம் தொடர்ந்து குடித்தோன்னா 2 கிலோ வரைக்கும் குறையுது. நான் வந்து ட்ரை பண்ணிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சில் விட்டமின் சி அதிகம் இருக்கிறதுனால இது வந்து வயிற்றில் உள்ள கொழுப்பெல்லாம் நல்லா கரைக்குது. வயிறு வந்து நல்லா குறையுது நமக்கே தெரியும். 1 மந்த் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு முதல்ல நம்ம ஆரஞ்சு தோல் வந்து ரெடி பண்ணணும். நம்ம ஆரஞ்சு உரிக்கும் போதே ஆரஞ்சை நல்லா கழுவிட்டு அந்த தோலை இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம வீட்டிலேயே நிழல்லையே காய வைக்கணும். வெயிலில் காய வச்சோன்னா இதில் உள்ள சத்து எல்லாம் போயிடும். ஸோ நிழல்லே நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். தோல் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொடி பொடியாக நம்ம பிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் காயும் ஃபங்கர்ஸும் வராமல் இருக்கும். ஆல்ரெடி ஆரஞ்சு தோல் யூஸ் பண்ணி நான் குளியல் பொடி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பாரு. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நல்லா காஞ்ச ஆரஞ்சு தோல் கொஞ்சம், இது வந்து உடம்புல உள்ள கொழுப்பை நல்லா கரைக்கும். ஏலக்காய் ஒன்று, இதுவும் வந்து நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும், மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்ணும், சின்னமன் ஸ்டிக்கும் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். அப்புறம் 1 கிளாஸ் டீக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரம் வச்சு அதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு தோல் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் நல்லா ஓப்பன் பண்ணி போட்டிருக்கேன். தண்ணி நல்லா கொதித்த பிறகு தான் நம்ம ஆரஞ்சு தோல் போடணும். அப்போ தான் அந்த ஆரஞ்சு தோலில் உள்ள சத்தெல்லாம் நல்லா தண்ணியில் இறங்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். 2 கிளாஸ் தண்ணி நமக்கு 1 கிளாஸ் வர வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். பத்து நிமிஷம் நல்லா கொதித்து தண்ணியெல்லாம் வற்றி 1 கிளாஸ் அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இது மிதமான சூடு வந்ததும் நம்ம குடிச்சிடலாம். குடிக்கும்போது டக்குன்னு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்காமல் 1 நிமிஷம் வாயில் நல்லா அந்த டீயை வச்சுருந்து பல் ஈரல் அதெல்லாம் படும்படி வச்சு குடிக்கலாம். வாய்க்குள்ளே 1 நொடி நம்ம வச்சு குடிக்கிறதுனால என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தோன்னா, சில பேருக்கு வந்து ப்ரஷ் பண்ணும்போது பல்லிலிருந்து ரத்தம் வரும், அதாவது ஈரல் கரைஞ்சி ரத்தம் வரும், அது வந்து சரியாகும். அதுக்கப்புறம் பல்லும் பார்த்திங்கன்னா நல்லா வெள்ளையாக மாறும். நம்ம டெய்லியுமே ரெகுலராக குடிக்கும்போது நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், நம்மளுக்கு பல்லும் நல்ல வெள்ளையாக வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஹனி சேர்த்துக்கோங்க, நான் சேர்த்துக்க மாட்டேன். நம்ம இந்த சின்னமன் ஸ்டிக் போடுறதே நல்ல ஒரு இனிப்பாக தெரியும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேறொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.